வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் வரவேற்கிறேன். இந்த வீடியோல ரெண்டு விதமான லோன் தரும் ஆப்புகள் ரிவ்யூஸ் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவா இருந்தாலும் இவங்களுக்கு லோன் தராங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி, அது இருந்தாவே உங்க லோன் தருவதாக சொல்றாங்க. இன்னொரு ஆப்ல பாத்தீங்கன்னா 650 மேல உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இருந்தா போதும், உங்களுக்கு இவங்க லோன் தருவதாக சொல்றாங்க. 20 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமா லோன் தராங்க. இந்த ரெண்டு ஆப்பும் நல்ல ஸ்டார் ரேட்டிங்கே இருக்கு, நிறைய பேர் லோனும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஆப்பை பற்றிய ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்புகளுடைய வட்டி எவ்வளோ போடுறாங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்ளோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெரிய விளக்கிறது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்க. காலையில எழுந்து எல்லாருக்கும் பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும், எனக்கும் அது போல இருந்தது. ஆக்சுவலா இப்போ சமீபத்துல அது ஒரு பழக்கம் மாறிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி டீ, இந்த செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் டீ நல்லா இருக்கு. ஸோ அதை நான் குடிச்சிட்டு வரேன், ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. எதுக்கு இந்த வீடியோல இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டென்ஷனோட ஒரு காலவேளையில இருக்கும், ஐயோ ஆஃபீஸ் போகணுமே டென்ஷன்ல இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த ஹைபிஸ்கஸ் டீ சூப்பரான ஒரு டீ இருக்கு. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த டீ எப்படி நம்ம தயார் பண்ணதுன்னு ஜேடி நைஸ் டேல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். தினமும் நான் குடிக்கிறேன், ரொம்ப நல்லாவே இருக்கு. அதாவது டீயை பத்தி நான் சொல்லிருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு டீ, அது நீங்கள் தயார் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு நீங்கள் தயார் பண்ணலாம். அது எப்படி தயார் பண்ணலாம்னு டீட்டெயில் அந்த வீடியோல இருக்கு, லிங்கை கீழே கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லோன் ஆப் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோரே உங்களுக்கு இல்லைனாலும் இவங்க உங்களுக்கு லோன் தராங்க. எவ்வளவு அமௌண்ட் தராங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க, யாருக்கு எலிஜிபிள் டீடைல் நம்ம பார்க்கலாம். இந்த ஆப் யாரும் பார்த்தீங்கன்னா ரேபிட் ரூபி ஆப். இந்த ஆப் நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணீங்களா, ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா சூஸ் லாங்குவேஜ் வரும், இங்கிலீஷ் நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க, நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அவங்க காட்டுறாங்க. இதை எப்படி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அது உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு டீட்டெயில் ஒரு டெமோ மாதிரி காட்டுறாங்க. கீழே ஒரு ஆப்ஷனுக்கும் அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணிட்டு எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா அலோ 7 விதமான அலோஸ் கேட்குது. ஸோ அந்த 7 விதமான அலோஸ் இங்கே கொடுத்துட்டு கெட் ஃபாஸ்ட் அவைலபிள் லோன்ஸ் டைரக்ட்லி டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் போட்டுருக்கு. இது விளம்பரம். கீழே ஒரு மொபைல் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஓடிபி வரும். ஓடிபிலாம் கொடுத்து முடிச்சவரை பார்த்தீங்கன்னா லோன் அப்ளிகேஷன் அப்படி போட்டுட்டு லோன் அமௌண்ட்டை அவங்க தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு எவ்வளோ வேணுன்றது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லோன் வாங்குறவங்களுக்கு ரேபிட் ரூபியில் கம்மியான அமௌண்ட் தான் தராங்க. நீங்க அதை பே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தருவதாக அவங்க சொல்றாங்க. சப்மிட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கறாங்க, பின்கோட் கேட்கறாங்க, ஜெண்டர் மேலா ஃபீமேல கேட்கறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க, ஃபாதர் நேம் மதர் நேம் கேட்கறாங்க, எஜுகேஷன் கேட்கறாங்க, கேரண்டியர் கேட்கறாங்க. அதை போட்டுட்டு அவங்க நேம் கேட்கறாங்க, அவங்களோட மொபைல் நம்பர் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஆதார் கார்டை நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், பேன் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கும். இங்க கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா லோன் அமௌண்ட் உங்களுக்கு, அதாவது லோன் அப்ரூவல் ஆயிடும், உங்கள் லோன் அமௌண்ட் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அவங்க சொல்கிறாங்க. இந்த லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படி பொறுத்த வரைக்குமே வயசு பொறுத்த வரைக்கும் 22 வயசுலேருந்து 59 வயதுடைய அனைத்து இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்குமே 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் போதும் சொல்கிறாங்க. மற்றபடி சேலரி ஸ்லிப்பு கேட்கல. இந்த ரேபிட் ரூபி ஆப்பில் வட்டி எவ்வளோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4,000 ரூபா நீங்கள் வாங்குறீங்க வச்சுங்களா, ஒரு 90 நாள் அது நீங்கள் இஎம்ஐ போடுறீங்க வச்சுக்கோங்க, வட்டி பார்த்துங்க ஒரு 12% பேர் ஆனம் கட்டுற மாதிரி பிளான் வச்சுருந்தீங்கன்னா ஒன் டைம் ஆன் போர்டிங் ஃபீஸ் ஒன்று போடுறாங்க, 599 ரூபா ஃபீஸ் போடுறாங்க. டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது 4,000 ரூபாவாக இருக்கும், ஆனால் மொத்தமாக கட்டும்போது 4,717 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இந்த ரேபிட் ரூபி ஆப்பை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் லோன் வேணுன்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான். இது 7 டேஸ் ஆப், அதனால ஒரு 4 வட்டியில் வரும், அது நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்த லோன் ஆப் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு 650 மேலே இருந்தாலும் இவங்க உங்களுக்கு லோன் தராங்க. நாவி லோன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாவி லோன்ஸை பொறுத்த வரைக்குமே டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்கணும், நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பக்காவாக இருந்தால் தான் லோன் கிடைக்கும். 20 லட்சம் வரைக்குமே இவங்க லோன் அமௌண்ட் தராங்க. இந்த ஆப்பை நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆட்ஸ்லாம் வரும், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேஷ் லோன் பொறுத்த வரைக்குமே 20 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு தராங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கெட் அப் டு 20 லேக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே அப்ளை நவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், ஓடிபி வரும், ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆன பிறகு நாவி பர்சனலோட ஆப்பை பொறுத்த வரைக்குமே இது எப்படி செயல்படுதுன்னு ஒரு ஷார்ட்டாக அவங்க காட்டுறாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கேட்குது, ஃபுல் நேம் கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, அதை நீங்கள் பார்த்து முடிச்ச பிறகு ஒர்க் டீட்டெயில் கேட்குது. ஒர்க் டீட்டெயில் பொறுத்திருக்குமே நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ இன்கம் வருது, கம்பெனி அட்ரஸ் என்ன, அது அவங்களோட இமெயில் என்ன டீட்டெயில் அவங்க கேட்குறாங்க. நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன்,
ஃபாஸ்டா போறவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் கேட்கும், ஆப்புக்குள்ளான பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதை நீங்க கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு லோன் அமௌண்ட் தேவைப்படுதுன்னு ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. அதை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இன்னொரு டீட்டெயிலுக்குள்ள போறாங்க. உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை நீங்க கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு இஎம்ஐ நீங்க கட்ட போறீங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 120,000 உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு நீங்க இவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் இவ்வளவு கட்ட வேண்டியிருக்கும். அது வரிசையா காட்டுது. கேஒய்சி பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒரு அப்லோட் பண்ணிருக்கும், செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கும். இது ஒரு நான்கு விஷயத்துக்கு கேட்குறாங்க, ஆதார் கார்டு பேன் கார்டு செல்ஃபி பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு நாலத்தையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்த பிறகு இமானிட்டரி சிஸ்டத்துக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கும் நாவி ஆப்புக்கும் லிங்கை உருவாக்க வேண்டும். அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், அதை வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் நீங்கள் போட வேண்டியிருக்கும். அப்படி எது பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்காக, அதாவது உங்கள் லோன் அமௌண்ட் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வருவதற்காகவும் மாதம் மாதம் இஎம்ஐ நீங்கள் ஆட்டோ டெபிட் செய்வதற்காகவும் இந்த ஒன்றான ஆப்ஷன். இது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். அது கண்டிப்பாக அந்த ஆட்டோ டெபிட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது இல்லாமல் ஒரு லோன் அக்ரிமெண்ட் வந்து உங்கள் இஎம்ஐயில் அமுச்சு விடுவாங்க, அதை நீங்கள் ஒரு தடவை படிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராசஸிங்கான டீட்டெயில்ஸ். நீங்கள் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுன்னா உங்கள் லோன் அமௌண்ட் உங்களை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். நாவி ஆப்பை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 650 மேலேனாவே உங்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இன்கேஸ் அந்த 650 தான் எனக்கு இருக்குது அப்படி சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருந்தாலும் லோன் தராங்க, ஆனால் உதாரணம் உங்களுக்கு 500,000 ரூபா தேவைப்படுது, கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்குன்னு ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 300,000 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கிறவங்களுக்கு லோன் அமௌண்ட்டு குறவாக கிடைக்கும், வட்டி அதிகமாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. லோன் தராங்க, சார்ஜஸ் அதிகமாக போடுவாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. எலிஜிபிலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாவி ஆப்பை பொறுத்த வரைக்குமே 21 வயதுலேருந்து 65 வயதுடைய 55 குடும்பங்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. மாத வருமானம் 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறாங்க, ஆண்டு வருமானம் 300,000 ரூபாய்க்கு இருக்கணும் சொல்கிறாங்க. வட்டி எவ்வளோ போடுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 20,00,000 வரைக்குமே லோன் அமௌண்ட் தராங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 9.9%லேருந்து 45% வரைக்குமே பர ஆனும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துலேருந்து 72 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலேன், 12 மாதம் நீங்கள் இஎம்ஐ போடுறீங்க, வட்டி ஒரு 22% பர ஆனும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராசஸிங் பேஸ் ஒரு 1,475 ரூபா அவங்களுக்கு பிடிச்சிருவாங்க. அதாவது நீங்கள் கேட்டது 50,000 ரூபா 50,000 அப்படியே வராது, அதில் பிடிப்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டு 48,525 ரூபா தான் கையில் கொடுப்பாங்க. ஆனால் மொத்தமாக வட்டி அசல்லாம் சேர்த்து எவ்வளோ கட்டியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா 56,160 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. சார்ஜஸ் வட்டி எல்லாம் அதிகம்தான், ஆனால் கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருந்தாலும் இவங்க லோன் தருவதாக சொல்கிறாங்க. இது ஒரு ஹைலைட்டான விஷயம். இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு ஆப்லேயும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மட்டமாக இருந்தாலும் ரேபிட் ரூபி ஆப்பில் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் ஒரு 650 தாங்க இருக்குது, எனக்கு இப்போ ஒரு 2 லட்சம் தேவைப்படுது, ஒரு 3 லட்சம் தேவைப்படுது, நீங்கள் நாவி ஆப்பை ட்ரை பண்ணலாம். ஆனால் ரெண்டுத்துக்கும் இன்னொரு பொதுவான விஷயம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வட்டி அதிகம், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகம். எல்லா லோன் ஆப்லேயும் இந்த விஷயம் செய்கிறாங்க. ஸோ டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ரெண்டுத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரோஜமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம்.